சாபம் என்று ஒன்று இருக்குதா? சிலர் அதை நம்ப மாட்டார்கள். நான் போன தேசங்களில் எல்லாமே இந்த மாதிரி சாபத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஏராளமான மக்களை, குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதனால் இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், உபாகமும் 23:5. உபாகமே 23:5 வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த சாபத்தை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதனால் இந்த சாபம் வருகிறது? எதனால் இந்த பாதிப்புகள் வருகிறது? யார் மீதெல்லாம் இந்த சாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளிலிருந்தும் நான் வந்து அனுபவத்திலிருந்து சில காரியம் சொல்ல, முதலாவது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். அவர் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாபங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அவனுக்கு வரக்கூடிய சாபம், அது தேவனுடைய கோபாக்கினையாக தண்டனையாக அவன் மேலே வரும். எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது, நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். எல்லாத்தையும் சாபம் சாபம் சாபம்னு சொல்லிடக்கூடாது. எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது, சில பாவங்கள் அது சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும். அதான் சில காரி சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிற பாவங்கள், இரத்தம் சிந்துகிற பாவங்கள், தேவனுடைய உள்ளத்துக்கு வேதனை கொடுத்து அவமானத்தை கொண்டு வரக்கூடிய பாவங்கள், இது மாதிரி உள்ள பாவங்கள் தான் சாபமாக மாறிவிடும். அது தேவ தண்டனையை நமக்குள்ளே கொண்டு வந்துவிடும். அப்போ மற்றவர்கள், சமுதாயம் பாதிக்கப்படும்படி நடந்து கொள்ளுகிறவர்கள் இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டியது வந்துவிடும். அதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வந்து சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு எடுத்தால் கலப்படம் பண்ணுறது, நம்பி வந்து பொருள் வாங்குறவனுக்கு இவன் சம்பாதிப்பதற்கு கலப்படம் பண்ணி அவனுடைய சரீரத்தை வியாதிக்குள்ளாக பாதிப்புக்கு உண்டாக்குறான், பாருங்க, அவன் சபிக்கப்பட்டவன், அது துன்மார்க்கம். பணத்துக்காக கொலை பண்ணுறது, ரத்தம் சிந்த வைப்பது, அதெல்லாம் வந்து சாபம், அதெல்லாம் வந்து அவன் மேலே சாபமாக அதை சொரிந்து விடும், இறங்கி விடும், பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விடும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் கிராமத்தில் எங்களுடைய சொந்தக்காரங்க சொக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நெருங்கின உறவினர்களை சொக்காரங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. எங்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி ஃபேமிலியாக வைராக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள், அந்த மாதிரி குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தை சார்ந்த சிலர் குடும்பங்களில் அவங்களுடைய விரல் இது மாதிரி 5 விரல் இருக்காரு, இப்படி ஒட்டி இருக்கும், அந்த 3 விரல் ஒட்டி இருக்கும், இப்படி இருக்கும். எங்கள் எங்கள் நெருங்கின சொந்தத்தில் சில குடும்பங்களில், 2-3 குடும்பங்களில் அப்படி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எங்கள் நம்ம சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஃபேமிலியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி இடத்துல கேட்டேன், சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போது அவங்க ஒரு காரியத்தை, நடந்த சம்பவத்தை வேதனையோடு சொன்னாங்க. அதை முந்தின தலைமுறை, தாத்தாக்கள் காலம் இருக்குல்ல, முந்தின தலைமுறை, இப்போ இல்லை, அவங்க உயிரோடு இல்லை, முந்தின தலைமுறையில் அவங்கெல்லாம் அந்த கிராமத்தில் ரொம்ப பணம் வசதி வந்தால் திமிர் வந்துடும்ல, நிறைய பேருக்கு பணம் அது வந்துட்டால், பேர் வந்துட்டால் திமிர் வந்தால், அதுவும் 4-5 பேர் சேர்ந்துட்டு அவ்வளோதான் நாட்டாங்க பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க கிராமத்தில். அதனால் அவங்கெல்லாம் பெரிய குடும்பம், அவங்கெல்லாம் வசதி உள்ளவங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய வயல் நிலம், விவசாயம், அதனால் வேலைக்காரங்க, வேலைக்காரிகள் நல்லா சம்பரமமாக வாழ்ந்திருக்காங்க. அப்போது ஒரு ஏழை மனிதனுடைய ஒரு மாடு, ஒரு பசுமாடு, ஏழை மனுஷனுடைய பசுமாடு வயலில் நுழைஞ்சு அந்த பயிரை மேய்ந்து விட்டார். மாட்டுக்கு என்ன தெரியும், இது வயல், இது அவங்க வயல், இவங்க வயல், தெரியுமா? தெரியாது. அதாவது வேலி அடைக்கப்படலை, திறந்து கிடக்குன்னா அது போய் சாப்பிடும் பச்சையில், அந்த மாட்டுக்கு என்ன தெரியும். அது வந்து மேய்ந்த உடனே இவங்க வேலைக்காரங்களை ஊட்டி பிடிச்சி கொண்டு வா, கொண்டு வந்தால் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க 2-3 பேர் எல்லாம், யார் மாடு, இவன் வீட்டு மாடு, என்ன தைரியம் இருந்தால் நம்ம நிலத்தில் வந்து இந்த மாடு மேயும், அந்த ஆள் வேணுக்குன்னு மேய விடலை, இந்த மாடு தன்னால் வந்து பயிரை பார்த்த உடனே வேலியெல்லாம் தாண்டி குதிச்சு வந்து மேயிற மாட்டெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், அது வந்துட்டு அவ்வளோதான். அவனை கூப்பிட்டு திட்டி கண்டித்து அனுப்பியிருக்கணும். இவங்க திமிரில் என்ன பண்ணாங்க பாருங்கள், வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு இந்த மாட்டை உயிரோட தோலை விரி, எவ்வளோ கொடூரில்ல, எங்கள் பாட்டி சொன்னபோது எனக்கு இருதெல்லாம் அப்படியே அதிர்ந்துட்டு, ஏதோ ஒரு காரியத்துக்கு அதை அடித்து கொண்டு போட்டாங்கன்னா கூட டக்குன்னு செத்து போயிடும்.
உயிரோட தோலை உரிக்கிறதுன்னா கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம இருதய கொலையை நடுங்குது அப்படியே. அது எப்படி கதறி இருக்கும் அந்த மாடு, இல்லை உயிரோட தோலை உரிச்சிருக்கிறாங்கன்னா, திமிர் இல்லை பண திமிர் அந்த மாதிரி அதிகார திமிரில் உரிச்சு அனுப்பு அப்படின்னு அது கதறி கொண்டு போய் கீழே விழுந்த மறித்து போனது. அந்த மாட்டினுடைய கதறுதலின் சத்தம் தேவ சமூகத்துக்கு போனார். அந்த ஏழை மனிதன் கண்ணீர் விட்டு கதறின கதறுதல், அவனுக்கு அந்த ஒரு மாடு தான் இருந்திருக்கும், அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கை. இவங்க திமிரில் பண்ணிட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் அந்த கதறுதலின் சத்தம் போனது. அது ஒரு பெரிய அக்கிரமம். அது வந்து அதனால் பாருங்கள், அந்த சாபம், எங்கள் பாட்டி சொன்னாங்க, இதில் யார் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்தில் எல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பிறக்கும்போது மாட்டு கால்களை போல கைகளும், அவங்க என்ன தப்புன்னாங்க, அவங்க தப்புன்னு அந்த தாத்தாவுடைய பாவம், அந்த தலைமுறையை தொடர்ந்து வரக்கூடிய சாபம் பாருங்கள், அதனுடைய பாதிப்பு வந்தது. எங்கள் பாட்டி சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் பிறந்தபோது ஓடி வந்து முதல்ல எங்கள் கை காலை தான் பார்த்தாங்களா, சொன்னால் உங்கள் தாத்தா அந்த இடத்துல இல்லை, உங்கள் தாத்தா சம்மந்தப்படாதனால நம்ம தப்பித்து கொண்டோம். யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அந்த வீட்டில் எல்லாம் பாருங்கள் அந்த சாபத்தினுடைய விளைவு. குடும்பத்தில் பாருங்கள் வறுமை, தலைமுறையை தொடர்ந்து ஒரு நிறைய சொத்து இருக்கும் ஆனால் வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடன் கடன் கடன், சொத்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்காக இருக்கும், வீட்டுக்குள்ளே வறுமை, ஆசீர்வாத சாபம், ஏதோ ஒரு சாபம் அந்த சந்ததியை தொடர்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, இது வந்து சாபம், சந்ததியை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சாபங்கள், கர்ஸ் தொடர்ந்து வருது. ஒரு நண்பருடைய ஒரு ஐயாவுடைய சாட்சியை வாசித்தேன். நான் போன போது அவங்கள பார்த்து அவங்க எனக்கு அனுபவத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை வாசித்தா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையால் நடக்க முடியாது, கை காலெல்லாம் வளைந்து பாதிக்கப்பட்டு பொம்மை மாதிரி ஒரு குழந்தை. ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டாங்க. கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம் நல்ல வசதியான பிள்ளை இப்படி பிறந்திருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது, குழந்தையால் பேச முடியல நடக்க முடியல, அப்படி கஷ்டம் எப்படி இருக்கும்ல. அது மாதிரி குழந்தைய பார்த்தோடனே ரொம்ப மனம் உடைஞ்சிட்டார். எத்தனையோ ஆஸ்பத்திரி எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் இங்கே போங்க, அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நல்ல ஜபம் செய்வார், அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் சுகலாக அடைகிறாங்க அப்படின்ன உடனே இவர் இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு தன் மனைவியோடு போனார். அது மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் அவர் போய்ப்போம், கிறிஸ்தவர் தான், பக்தி உள்ளவர் தான், ஆனால் அந்த மாதிரி கூட்டம் பிரச்சனைகள்லாம் பார்த்ததில்லை. ஆனால் இவர் போனார், போனால் அந்த குழந்தையெல்லாம் காமிச்சு என் குழந்தைக்காக ஜெபிக்கணும், ரொம்ப வேதனையோடு போய் நின்றார். அந்த ஊழியக்காரர் குழந்தையே பார்க்கலையாம், குழந்தைய பார்த்தார் அவ்வளோதான், சட்டையே பண்ண அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. இவரை கூப்பிட்டு, நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ கடந்து வந்த பாதையில் உன்னால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் அப்படியே சொல்லிட்டார், நீ கடந்து வந்த பாதையில் உன்னால் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உன்னை குறித்து வேதனை அடைஞ்சிருக்க, உனக்கே தெரியாது, அந்த பாதிப்பு சாபமாக உன் பிள்ளை மேலே இறங்கி இருக்குது. நீ யோசித்து பாரு, நீ செய்த அநியாயம் நியாயமற்ற காரியம் யோசித்து பார்த்து மனம் திரும்பு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா என் பிள்ளை கொண்டு போனால் பிள்ளைக்காக அவர் ஜெபம் பண்ணுவார் சுகம் கிடைக்கும்னு பார்த்தா என்னை கூப்பிட்டு திட்டி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் போன பிறகு உட்காந்து யோசித்தாராம், என்னது ஏன் அந்த தெய்வ மனுஷன் அப்படி சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் அவருக்கு உணர்த்த ஆரம்பித்தார், ஆண்டவர் அவருக்கு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவர், என்ன அப்படி என்ன தப்புண்டே, பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், நான் பக்தி உள்ள கிறிஸ்தவன் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது இடத்துக்காக அப்ளை பண்ணும்போது இவருக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை இவர் பறித்து கொண்டார். நியாயமாக இன்னொரு ஆள் தான் மார்க் எடுத்திருக்கார், அவனுக்கு தான் அந்த சீட்டு, ஆனால் இவர் தெரிஞ்ச ஆள் மூலமாக உள்ள நுழைஞ்சி எனக்கு அந்த இடம் வேணும், சீட்டு வேணும், அவங்க குடும்பத்தார் மூலமாக பேசி அந்த இதை சீட்டை தனக்கு பறித்து கொண்டார். அப்போ நியாயமாய் கிடைக்க வேண்டிய அந்த மனிதன் துக்கப்பட்டிருப்பான், எனக்கு தானே கிடைக்கணும் இந்த ப்ரொமோஷன், எனக்கு தானே பதவி உயர்வு, அவனுக்கு எப்படி கொடுத்தாங்க, அது அவனுக்கு செல்வாக்கு இருக்குது, அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்குது,
அப்போ நியாயமாக இன்னொருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்து கொண்டதுனால அவனுடைய உள்ளம் துக்கப்படும் பாருங்க. தேவன் அதை கவனித்தார். இவருக்கே தெரியல, உன் பணத்தினால செல்வாக்கினால நீங்கள் தட்டி பறிக்கும் போது இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மையை, உயர்வை, ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கும் போது இட் வில் பிகேம் ஏ கர்ஸ் அப்பான் யூ, அது உங்கள் மேலே சாபமாய் மாறிவிடும். அறிந்து கொள்ளுங்க, இதை நான் சொல்லலை, அவர் அந்த டிராக்ஸில் எழுதியிருக்கிறார். எனக்கு அது தெரியாது, நான் நினச்சேன் நம்ம பக்தியாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், நமக்காக மற்றவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை பறிக்கும் போது சாபம் பார்த்தீங்களா. அது ஆண்டவர் உணர்த்தினாராம். அது வரைக்கும் அது தப்புன்னு தெரியல, எனக்கு செல்வாக்கு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, அதை வச்சு நான் அப்படியே மேலே வர்றேன் அப்படின்னு நினச்சார். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார் அந்த சாபம் இன்றைக்கி உன் பிள்ளை மேலே இறங்கி இருக்கிறார். இன்னொருத்தனுடைய வேதனை, இன்னொருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை நீ தட்டி பறிச்சல்ல, அந்த வேதனையின் சாபம் மேலே வந்திருக்குது. அது உன் குடும்பத்தில் இறங்கிய பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு, ஜெனரேஷன் கேர்ட்ஸ். அவர் அழுதார், ஆண்டவரே நான் ஒரு பாவிந்ததை உணராமல் நான் பக்தியாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிங்க. அப்போ தான் பாவனை உணர்ந்து அழுதாராம், மனம் திரும்பினாராம். அவர் எழுதியிருந்தார், நேரில் பார்த்தேன் அவரை, பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர். நான் இவ்வளோ பெரிய தப்பண்ணி இருக்கிறேன். நல்லா அறிந்து கொள்ளுங்க, இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மையை நீங்கள் அநியாயமாக தட்டி பறிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். அன்று சொல்கிறார், என் மேலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கு இறக்கம் ஆசீர்வாதம் உண்டாகும் உங்களுடைய சந்ததியில். அதே சமயத்தில் அக்கிரமம் செய்து தெய்வ பயம் கூட இல்லாமல் இஷ்டப்படி நடந்து அக்கிரமம் அநியாயம் பண்ணி அடுத்தவங்களுடைய ரத்தத்தை சிந்த பண்ணுவது, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிப்பது, அடுத்தவனுக்கு வரக்கூடிய நன்மைகளை பிடுங்கி கொள்வது, இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணினால் 4 தலைமுறைக்கும் அந்த சாபம் தொடரும், அது வந்து பாதிப்பை உண்டாக்கும் என்று வேதத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குள்ளத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கேர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டால் சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3ம் 4ம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழித்து போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாபக்கிரியைகள் இருக்கிறதா நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்ட ஆண்டவரே, என் குடும்பத்து மேல இருக்கிற சாபம், என் மேல இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும், நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரி, அப்படியே கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையில உமை பலியாய் கொடுத்தீர், அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்திலே கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய ரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும்.
சாபத்தின் வல்லமைகள் வெள்ளகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.